அவங்க ஏதாவது விவாதம் நடத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா வேற வழி இல்லாமல் பண்ணுறதே தவிர அடிப்படையில் அவங்க பண்ணுறதில்ல. போன கூட்டத்தொடரில் 19 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் ஒரே ஒரு மசோதாவை தவிர மீதி 18 மசோதாக்களும் நாடாளுமன்றத்தில் விவாதமின்றி தான் நிறைவேற்றப்பட்டன. இதுக்கு முன்னால் முதல் முறை இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது பாராளுமன்றம் நடந்து கொண்டு இருந்தபோதே 4 முறை அவசர சட்டத்தை பிறப்பித்தார் நிலம் கையகப்படுத்துவது சம்பந்தமாக. எனவே நாடாளுமன்ற நடைமுறைகளின் மீது, ஜனநாயகத்தின் மீது, விவாதத்தின் மீதெல்லாம் இவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் சில நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்குங்கிறதுனால அதனால் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விவாதம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அமளியில் ஈடுபட்டார்கள் அல்லது வந்து அவையின் நடுப்பகுதிக்கு வந்து கோஷமிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒன்றும் புதிய நடைமுறை கிடையாது. கடந்த காலத்தில் பாஜக எதிர்கட்சியாக இருந்தபோது நீண்ட காலம் அவையை நடத்தவே விடலையே. அப்போது அவையை நடத்த விடாமல் செய்வது கூட ஒரு இன்னொரு வகையான போராட்டம்தான் என்று தான் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போ இப்போ அவங்க சொல்கிறதுக்கான காரணம் அவங்க விவாதங்களுக்கு போகிறதில்லை அப்படிங்கிறது தான். விவாதத்தை மறுக்கிறாங்கன்னு நான் சொல்கிறது வெறுமனே எம்பிக்கள் சம்மந்தமாகவும் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் எடுத்துக்கொள்ளுங்களேன், அவங்க நிறைவேற்றும் போதும் பெரிய அளவுக்கு விவாதம் செய்ய விடலை, இப்போது அதை திரும்ப பெறும்போதும் விவாதிப்பதற்கு அவங்க தயாராக இல்லை. இதை இவங்க சொல்கிறாங்கங்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி 1 மேற்பட்ட முறை விவாதம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இப்போ சமீபத்தில் கூட அதே விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். விவாதங்கள் மறுக்கப்படுவது என்பது நல்லது கிடையாது. நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதத்தை மறுத்து விடுகிறீர்கள், அதனால் நிறைய வழக்குகளை நாங்கள் வந்து சந்திக்க வேண்டியிருக்கு, அங்கே விவாதம் நடந்தால் பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து கடந்த காலத்தில் தொழிலாளர் துறை சம்பந்தமான அல்லது தொழிலாளர்கள் சம்பந்தமான சட்டங்கள் இயற்றப்படுகிற போது நாடாளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் எம்பி பி ராமமூர்த்தி பேசிய விஷயங்கள், அந்த விவாதத்தில் பேசிய விஷயங்கள் பின்னர் அந்த வழக்குகளை எப்படி கையாள்வது என்பதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்தது. வெறும் சட்டத்தை பார்த்து மட்டுமே இப்படி செய்ய முடியாது. அதே சமயத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உணர்வுகள், வாழ்நிலைகள் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த விவாதங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இனிமேலும் யாராவது இப்படி விவாதம் வேண்டும் என்று கேட்டால் அதை வலியுறுத்தினால் நாங்கள் சஸ்பெண்ட் செய்வோம் என்று நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால் இது. அவங்க உண்மையை சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கொள்கைகளின்படி நாடாளுமன்றத்தையே அவங்க சஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இன்றைக்கி இருக்கிற முறையில் முடியாதுங்கிறதுனால நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறைகளை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு தர்க்கம் செய்வது அல்லது கோபப்படுவது என்பதே எங்கே இருக்கு? உங்களிடம் நியாயம் இருந்து அதை எதிர்த்தரப்பு ஏற்றுக்கொள்ளாத போது உங்களுக்கு கோபம் வருகிறது. அப்போ சாதாரணமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்க நீங்கள் உங்கள் குரலை உயர்த்துவீங்க, மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பீங்க. இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே இவங்க எல்லாம் இப்படி நின்னாங்க அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பது தான் அவங்களுடைய நோக்கம். கடந்த காலத்தில் இப்படி ஒரு 12 ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்றத்தில் இப்படி அந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் இவங்க வந்த பிறகு இவங்க அதை செய்கிறாங்க. இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் இல்லை. அவங்கள பொறுத்தளவு அவங்க நாடாளுமன்ற நடைமுறை, சட்டம், அரசமைப்பு சட்டம் இது எதையுமே கவனிக்க மாட்டாங்கங்கிறத நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கொலிஜியம் வந்து ஜோசப்னு உத்தரகாண்ட தலைமை நீதிபதியாக இருந்தவரை உச்ச நீதிமன்றத்துக்கு நியமித்து பரிந்துரை செய்தது. அந்த உத்தரகாண்டில் காங்கிரஸ் மந்திரி சபையை டிஸ்மிஸ் பண்ணது தப்புன்னு அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த காரணத்தினாலேயே அவரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. கொலிஜியம் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு அவரை சீனியாரிட்டியில் கீழே கொண்டு போய் வச்சாங்க. ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிக்கு அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா சமீப கால வரலாற்றில் ஒரு 2 வருடம் 8 மாதங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பு வகிக்கிற பெருமை அவருக்கு கிடைத்திருக்கும். அது கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் சொல்லலாம் படித்தவங்க படிக்காதவங்கள்லாம் நியமிச்சிட்டாங்க அதனால் வர்றாங்க அப்படின்னு, அப்படி கூட சில பேர் பேசுகிறத நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 4 எப்பாவது வெளியே வந்து அது இட் இஸ் அ ஸ்ட்ரைக், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரொட்டஸ்ட். 4 வெளியே வந்து இங்கே யார் ரோஸ்டர் போடணும் அப்படிங்கிறத வெளியிலேருந்து தீர்மானிக்கிறாங்க. வெளியிலேருந்து தீர்மானிக்கிறவங்க தங்கள் வழக்கு யாரிடம் போனால் அது தங்களுக்கு சாதகமாக முடியும் என்கிற காரணத்திற்காக
அப்படி செய்கிறார்கள் என்று நாலு பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே சலமேஸ்வர், அப்புறம் பின்னால பல்ட்டி அடிச்ச ரஞ்சன் கோகை உட்பட நாலு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த மாதிரி சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இருந்த நீதிபதிகள் ரெண்டு பேர் தஹில் ரமானி இங்கிருந்து மேகாலயாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டார், ஏன் சமீபத்தில் சஞ்சீவ் பானர்ஜி மாற்றம் செய்யப்பட்டார், எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க ஏன். ஸோ இவங்க வந்து இவங்க அதை வந்து ஒரு பகுத்தறிவோடு பார்த்து ஒரு டிசன்ட், முன்னால் ரொம்ப முன்னால் ஒரு நிறுவனம் டாட்டாவினுடைய நிறுவனம் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒன்று போட்டிருப்பாங்க டிசன்ட், ஏ வாய்ஸ் ஆஃப் ப்ரோக்ரஸ், எப்போதுமே எதிர்கருத்துக்கள் தான் நீங்கள் செய்கிறது சரியா என்பதை பார்ப்பதற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கும். அதை இந்த பாஜக அதை மறுதளிக்குது, சங் பரிவார் மறுதளிக்குது, அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அதுதான் அடிப்படையான அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என் வி ரமணா தான் உச்சநீதிமன்றத்தின் ஏதோ ஒரு நீதிபதி அல்ல, தலைமை நீதிபதி தான் அவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் தலைமை நீதிபதி அந்தந்த கோர்ட்டுக்கு சொல்லுவாங்க, அவரை பொறுத்த மட்டும் இந்திய தலைமை நீதிபதி சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அவர் தான் அதை சொல்லியிருந்தார், அவர் இதை ஒட்டி தான் சொல்லியிருந்தார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 370வது பிரிவை ரத்து செஞ்சாங்க, காலையில் கொண்டு வந்து சாயங்காலத்துக்குள்ளே நிறைவேற்றி நீங்கள் அரசியல் நிர்ணய சபையிலும் அதற்கு பின்பும் மிக தீவிரமாக பேசப்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப லகுவாக எடுத்து போட்டு விட்டாங்க, ஒரு ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ராசஸ். பட் ப்ராப்ளம் என்னென்னா அதை ஒட்டிய வழக்குகள் இப்போது உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றன. நீங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்தை 2 மாநிலத்தை சேர்ப்பதற்கோ, ஒரு மாநிலத்தை பிரிப்பதற்கோ, ஒரு மாநிலத்தினுடைய எல்லையை மாற்றியமைப்பதற்கோ, பெயரை மாற்றுவதற்கோ நாடாளுமன்றம் சட்டம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றப்படுகிற சட்டத்தை அந்த மசோதாவை அனுப்புகிறப்பதற்கு முன்னால் சம்பந்தப்பட்ட மாநிலம் அல்லது மாநிலங்களில் அது விவாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும், அது நிறைவேற்றப்படணும்னு கூட சொல்ல விவாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றதான் இருக்கு. இப்போ காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தில் அது நடக்கலை. இப்போ என்ன பிரச்சனைனா இந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, இப்போ அது அடுத்து தீர்ப்பு சொல்லணும். அந்த தீர்ப்பு சீக்கிரமாக வரலைன்னா இவங்க வேற எந்த மாநிலத்தையும் கூட அந்த சட்டமன்றத்தை கேட்காம அப்படி பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் ஒரு நரித்தந்திரத்தோடு தான் நீங்கள் எல் முருகன் என்பவருக்கு, எல் முருகன் பாஜக தலைவர் மத்திய இணையமைச்சரானார், அவர் வந்து டெல்லியில் இருக்கிற யாருக்கும் அவர் தமிழ்நாட்டுக்காரர்னு தெரியுமே தவிர கொங்கு நாட்டுக்காரர்னு தெரியுமா, அப்போ கொங்கு நாடுன்னு ஏன் போடுறாங்க? அப்போ எனவே இதில் சபாநாயகரோ அல்லது அதிகாரிகளோ இவர்களல்ல பிரச்சனை, அடிப்படையில் சங் பரிவாரனுடைய பேசிக்கான குணாம்சம். இதில் நீங்கள் கேட்குறது சர்வாதிகாரம் தான் அவங்களுடைய இயல்பு, நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அவங்களுடைய இயல்பு சர்வாதிகாரம், பட்டு இந்த இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக நடைமுறைக்குள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ யார் இந்த நாட்டை ஆள்றதுன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 5-6 தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிஜீவிகள் நடத்துவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய மொத்த ஐடியாவுமே. இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை அவங்க ஏற்றுக்கிட்டதில்லை, இவங்க தேசிய கொடியை ஏற்றுக்கிட்டதில்லை, தேசிய கீதத்தை ஏற்றுக்கிட்டது இல்லை, அதே மாதிரி கூட்டாட்சி தத்துவம் என்பதையும் அவங்க ஏற்றுக்கலை, அதனுடைய பகுதி இது. எனவே சர்வாதிகாரம் என்பது அவர்களுடைய அவங்க டிஎன்ஏல இருக்கிற விஷயம், எனவே அந்த குணம் மாறாது. பட் வருமா இல்லையாங்கிறது இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு 1 ஆண்டு காலம் விவசாயிகள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக அல்லது பொது விநியோக முறைக்காக இவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணி அதை தூக்கிப்போட வச்சுருக்காங்கல்ல. உலகத்திலேயே வந்து எந்த ஒரு பிரதமர் வேட்பாளரும் அல்லது குடியரசு வேட்பாளரும் என்ன தலைவர் வேட்பாளரும் என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து நல்லவர் வல்லவர் இரக்கமுள்ளவர் இப்படி தான் பேசுவாங்க. 56 சொல்கிறதே என்னென்னா, என்னுடைய உடல் வலிமையால் நான் எல்லாத்தையும் என்னுடைய முரட்டுத்தனத்தால் முட்டி தள்ளுவேங்கிறது தான் அதுக்கு இருக்கிறது. அதை விவசாயிகள் அடக்கி இருக்கிறார்கள். சர்வாதிகாரம் என்பது அவங்க இயல்பாக போகணும்னு நினைக்கிறது, அதுக்கு இந்திய மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அது இன்னைக்கு இருக்கிற அளவில் அது சாத்தியம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அது மோடி அரசு என்ன நோக்கத்தினால பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்க கேட்டீங்க, பயத்தினாலயா? ஆமாம், நிச்சயமாக அவங்க இந்த மாதிரி சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், தான் அடித்த மூப்பாக நடக்க வேண்டும் என்றால் அதிகாரத்தில் இருக்கணும். அதிகாரத்தில் இப்போதைக்கு அவங்களால வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவங்கள வந்து மக்கள் மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சுயரூபம் தெரியுதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. அவர் சாகிறதுக்கெல்லாம் கோலப்பட மாட்டார், 700 பேர் இல்லை 7000 பேர் செத்தாலும் அவர் கோலப்பட மாட்டார். குஜராத்தில் அவர் வந்து அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 1000கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். அது சம்மந்தமாக கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்,
நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, டிரைவர் சீட்டில் இருந்தாலும் சரி, பின் சீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, ஒரு நாய் செத்து போச்சு, நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா, அடிபட்டு செத்து போச்சுன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களான்னு கேட்டார். அதுதான் இந்திய மக்கள் குறித்து அவருக்கு இருக்கக்கூடிய மைண்ட் செட்டு. அதே போல் நீங்கள் வந்து இந்த பூமி பந்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய அளவிற்கு மனித கூட்டம் ஒரு குறிப்பிட்ட நாளில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இளைஞர்களும் குழந்தைகளும் நோய்வாய்ப்பட்டவர்களும் நடந்தே போனாங்கல்ல, ட்ரெயினில் அடிபட்டு 16 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த காலத்தில் கூட அவர் ரயிலுக்கு டிக்கெட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன் ரயிலில் விடுறேன்னு ஏதாவது சொன்னாரா? கிடையாது. எனவே அவர் சாவதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார். அவருடைய அடிப்படையான குணாம்சம் என்பது சர்வாதிகாரம், அடிப்படையான குணாம்சம் என்பது எவ்வகையிலாவது அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வது. இது ரெண்டும் சேர்ந்ததுனால அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளலாம் என்கிற நப்பாசையில் இப்போது அதை விட்ரா பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.